வணக்கம் குணதா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன் த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க மாட்டீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ படம் வந்து தட் வாஸ் ஆசம். ஸோ நான் போனது வந்து எஃப்டிஎஃப்எஸ் தான். ஆனால் வந்து ஒரு சில காரணங்களால் என்ன வந்து காலையிலே வந்து வீடியோ போட முடியல. பட் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வந்து நம்ம கமெண்ட் ஆப்பில் வந்து போட்டேன். அது வந்து பாதி படம் முடிஞ்சோடனே வந்து அந்த ஒரு ரிவ்யூ வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து படம் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ படத்தில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம இப்படி நினச்சி இப்படி நடந்திருக்கே அப்படி மாதிரி நிறைய இடத்துல தோணும். ஸோ நான் வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் தான் வந்து 10 நிமிஷம் என்ன பேச போனே தெரியல, டக்குன்னு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து படத்தை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக் தான். ஸோ மியூசிக் வந்து மற்ற மாவல் படத்தோட இந்த படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு என்னமோ இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சோ அப்படி மாதிரி தோணுச்சு. நிறைய இடத்துல வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த சீனுக்கு வந்து உயிரோட்டமாக இருந்து வந்து பிஜிஎம்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து யூஎஸ்எல் வந்து ரிலீஸ் ஆனால் நேற்று நைட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க நிறைய விஷயத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பண்ணியிருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ அப்போ படம் பார்த்து முடிக்கும்போது அதுக்கப்புறம் எல்லா ஃபிலையும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ ஓவராலே வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆவரேஜ்னால் வந்து எனக்கு படம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐஜிஎன்லேயே வந்து 7 கொடுத்துருந்தாங்க, 7 or 8 கொடுத்துருந்தாங்க சம்திங். ஸோ அவங்க வந்து எப்போ கிரெடிட்னால வந்து அவங்க அப்படி தான் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ ஃபேனாக அஸ் அ ஆடியன்ஸாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படம் பார்த்தவங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 9 கொடுப்பேன். ஏன்னா வந்து ஃப்ளாஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்களோ. ஸோ இன்னமும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய விஷயத்தை வந்து காட்டியிருக்கலாம். ஸோ காட்டுறக்கா ரீஷூட்லாம் பண்ணாங்களேடா, என்னடா ஒன்றுமே காணும் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியா நான் வந்து எதிர்பார்த்து வந்து எதுவுமே வந்து நடக்கலை. பட் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட், வழக்கம் போல தான். அண்ட் ஸ்டோரி வைஸ் வந்து இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, ஆனால் வந்து அது ராங்காக தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்த ஃபீலே திரும்ப வராது. அண்ட் வந்து டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 2 hours 6 minutes தான் வந்து படத்தோட மொத்த டியூரேஷனுமே. ஸோ பிரேக் எல்லாத்தையும் சேர்த்தா வந்து ஒரு 3 hours 3:15 வந்து சம்திங் வந்திருக்கும். ஸோ படத்தில் வந்து இந்த கண்டென்ட் சொல்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. அவங்க வந்து ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேயும் பண்ணலை. பட் இந்த படத்தில் வந்து அவங்க காட்டின வந்து கொஞ்சம் தான். ஸோ மேபி வந்து அடுத்த படத்துக்காக வந்து ஸ்டோரி வச்சுருந்துருக்கலாம். அண்ட் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு டவுனாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் இந்த சேனலே நிறைய விஷயம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தா புரியும். நான் வந்து சொன்னால் வந்து ஸ்பாய்லர் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் காமிப்புக்கு அக்யூரேட்டாக வந்து நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே வந்து அதை பார்க்கும்போது செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து காமிப்புக் படிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தேட்டரில் வந்து இலுமினாட்டி காட்டும்போது அண்ட் வந்து நிறைய இடங்கள் வந்து காமிபுக் ஃபேன்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துலலாம் வந்து சவுண்ட் வந்து பலமாக தான் இருந்துச்சு தேட்டரில். அண்ட் என்ன நீங்கள் வந்து டாக்டர் செஞ்சும் பார்க்கல, வாண்டா விஷயம் பார்க்கல அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து வாண்டா விஷயம் பார்த்துட்டு டாக்டர் செஞ்சு பார்க்க போங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வாண்டா விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி புரியும். ஸோ ஏன்னா வந்து ஸ்டோரி கேட்டுட்டு போகிறத விட நீங்கள் வந்து ஒரு சீரிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து 2 பாயிண்ட்லேயும் பார்த்தேன். அதாவது சீரிஸ் பார்த்த ஒரு பையனை வந்து என் கூட இருந்தான், பார்க்காத ஒரு பையனை கூட இருந்தான். ஸோ ரெண்டு பேருக்கு வந்து வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருந்துச்சு அந்த படத்தில். அண்ட் வந்து மார்வலோட ஃபஸ்ட்டு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ அப்படிலாம் சொல்லும்போது வந்து படம் வந்து என்ன மாதமான இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு குறையுமே கிடையாது. ஸோ ஹாரராக இருந்துச்சு, ட்ரிப்பியாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்க தான் செஞ்சு. ஸோ மற்ற மார்வல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தீம் பார்க் எஃபெக்ட் தான் இருந்திருக்கும். பட் இந்த படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சமாக வீடாக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த வீடான ஃபீலிங் வந்து அப்படியே படம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு வந்து டைரக்டர் சாம் ரேமி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து என்னோடய தாட்டாக இருக்குது. ஸோ டைரக்டர் சாம் ரேமி வந்து அந்த ஹாண்டிங்கான விஷயத்தை வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு இது அவரோட படமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அண்ட் மார்வல் படம் தான், ப்ளஸ் வந்து அவரோட படமும் வந்து அவரோட ஒரு சில எலமெண்ட்டை வந்து நார்மலாக எல்லா படத்துலையும் வந்து வைக்கிற எலமெண்ட்ஸும் வந்து வச்சுருந்தாரு. அண்ட் மற்ற படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனேன். ஸோ அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக போனீங்க, தனியாக போகவும் செய்யலாம். காஷ்மீர்ஸ் மைஸ் ப்ரோலாம் வந்து தனியாக தான் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எப்போ ஃப்ரெண்ட்ஸோடலாம் போவேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த மார்வல் படத்தெலாம் பார்க்குற, டிசி படத்தெலாம் பார்க்குற, ஹாலிவுட் படத்தெலாம் பார்க்குற ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து எப்போவுமே போவேன்.
அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லா ஆக்டர்ஸும் வந்து வழக்கம் போல தான் பின்னிட்டாங்க. ஸோ ஆக்டர்ஸோட ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்போது நான் பேனடிக்கு பற்றி வந்து பேசி ஆகணும். ஸோ அவர் வந்து நிறைய ரோல் பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தில். ஸோ அது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்பாயிலர் கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டி ஆகணும். ஸோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் மூவியில் வந்து நிறைய காமிபுக் ஈஸ்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் டவுன் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் ஆனோன்னா ரெடி வந்து ஒரு ஓரளவு வந்து ஒரு நல்லா வந்து இமேஜ் கிடைக்கிற ஒரு இடத்துல வந்து வரும்போது நான் எல்லா ஈஸ்டர்க்கையும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் போஸ்ட் கிரிஸ்டின் என் கிரிஸ்டினோட அந்த பிரேக் டவுன் வீடியோ வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் நாளைக்கு போடுறேன். அண்ட் ஆல்சோ வந்து அமெரிக்கா சார்ஸோட ஆரிஜின் வீடியோவும் போடணும். ஸோ அதையும் வந்து போடுறேன். அண்டு ஸ்கேலட்விச்சோட அந்த ஒரு பவர் பற்றி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்ன கேஸ் மேஜிக் எது வந்து, ஸோ இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த படம் தான் வந்து நமக்கு வந்து மில்க் பண்ணுறதுக்கான கண்டென்ட். ஸோ அந்த ஒன் மந்த் பிரேக் அப்புறம் வந்து ஓரளவு வந்து இந்த பேஸ்க்கு வந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் நான் நிறையா வந்து கண்டு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவை ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறந்துடாமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக 3 ஷோ 4 ஷோக்கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தான் இதை வந்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் இது ஒரு சின்ன இடம் மட்டும் ஸ்பாய்லர். ஸோ யாராவது வந்து நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இலுமினேட்டில் வந்து நான் அயன்மேன் எதிர்பார்த்தேன். ஸோ அயன்மேனை காட்டில். ஸோ அண்ட் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ ஜான் கரன்ஸ்கி தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஸோ இந்த வாட்டி வந்து ஃபேன்ஸோட கேஸ்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்லுக்காக தான் தோணியிருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் காமிபுக் மாதிரி காமிபுக்கில் எப்படி வந்து மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இருப்பாரோ, ஸோ அதே மாதிரி இருப்பார். ஸோ அதனால் வந்து அவரே வந்து போட்டது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் நினைக்கிறேன். அண்டு மிஸ்ஸஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வந்து அவரோட ஒய்ஃபே போடலாம். ஏன்னா அவங்களும் வந்து பர்ஃபெக்டான கேஸ்டிங்காக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க ஒத்துக்கலை. இவங்க வந்து அந்த ஓல்ட் கார்டு மூவியில் நடித்த அந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வர இன்விசிபிள் உமனாக வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து அப்டேட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போட்டிருப்பேன். அண்ட் வந்து கமெண்ட் டேப்பில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கமெண்ட் டேப்லேயும் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜான் கரன்ஸ்கி தான் வந்து ரீட் ரீஜனாக நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய கேரக்டர் வந்து புதுசு புதுசாக காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ ஏன் வந்து ஸ்பாயிலரோட வந்து இந்த ஒரு ஸ்டோரி சொல்கிற வேண்டிய ஒரு அவசியம் வருது அப்படின்னா, நான் வந்து 10 நிமிஷம் வீடியோ வந்து பேசணும். ஸோ அதனால் தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த மாதிரி வந்து காமிக்கு அக்யூரேட்டாக வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிமினேட்டி மீட் பண்ண போகிறாங்க. ஸோ படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம் வந்து நிறையவே நடக்கும். ஸோ படத்தில் வந்து ஒரு அமேசிங்கான ஸ்டோரியில் வந்து இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ மார்வலில் வந்து மற்ற படங்களில் வந்து கொஞ்சமாக டெப்த்தாக வந்து இதை விட ஒரு டெப்த்தாக வந்து ஸ்டோரி இருந்துச்சோ. ஸோ அப்படியே ஃபீல் ஆனிச்சு. ஸோ மற்ற படத்தோட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்டாண்டலோன் ஒரு காட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காஸ்மிக் கிட்ஸ் மைஸ் ப்ரோவும் வந்து அவரோட கமெண்ட் அப்போ வந்து காட்னு தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கேர்ஸ் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நிறையா கேரக்டர்ஸ் வரணும். ஸ்டோரி வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்டோரி சொல்லணும். இல்லாட்டி வந்து 2:30 வந்து எனக்கு வந்து நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ அவருக்கு வந்து மேபி இந்த படம் வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து 1 மோமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து உங்கள்கிட்ட சொன்ன கதையெல்லாம் வந்து வேறு, அங்கே நடந்த கதை வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னடா இவ்வளோ சொன்னமே, ஒரு 3 இயர்ஸாக கிரெட்டர் ஆமாம் 3 இயர்ஸாக வந்து இந்த காமிக்கு சேனல் இருக்குது. ஸோ 3 இயர்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். அண்ட் வந்து நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இந்த படத்தில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நிறைய விஷயம் நடக்கலை. ஸோ அதனால் வந்து நான் நினச்சது நடக்காதனால வந்து 9 தான் ஸ்கோர். என்னோடய ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு வந்து 9 தான். ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து மார்வல் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பாயில் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நானும் அந்தளவுக்கு பெரிய ஸ்பாயிலெலாம் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து நான் பண்ணதை விட பெரிய சர்ப்ரைஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காத்துட்ருக்கு. ஸோ மறந்துடாமல் வந்து படத்தை தியேட்டர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. ஏன்னா வந்து அப்போ தான் இந்த ஒரு படத்தை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தனியாக வந்து போங்க, உங்களுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னா தனியாக போகணும், வேறு வழி இல்லை. ஸோ பட் எப்போதைக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து வச்சுக்கோங்க உங்கள் கூட. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நாலேஜபிளாக இருக்கணும் இந்த விஷயத்துல இடத்துலையும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு இருக்குது. ஸோ வந்து வழக்கம் போல் நீங்கள் வந்து நிறைய ஸ்டோரி சொல்லுங்கள். அந்த காமிக் கிளிப்லாம் நடந்துச்சுரா அப்படிங்கிற அந்த கதையும் சொல்லுங்கள். அண்ட் வந்து என்ஜாய் பண்ணி படத்தை பாருங்கள். அண்ட் வந்து படம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ படத்தில் வந்து எந்த குறையுமே கிடையாது. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ். நான் உங்களெலாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய் காய்ஸ். உங்களாம் வந்து இன்னொரு வீடியோ பார்க்குறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.
பாய்.